நானும் பாதர காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் படம் பார்த்துட்டு வர்றேன். அதுல என்னடா பாடுறதுக்கு ஒரு ஆளு, நடிக்கிறதுக்கு ஒரு ஆளு, கர்ணடிக்கிறதுக்கு ஒரு ஆளுன்னு இருக்காங்க. நம்ம ராஜா என்னடாதான் அவரே பாடி, அவரே ஆடி, அவரே நடிச்சு, அவரே கர்ணம் அடிச்சு உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிட்டார். இவருடைய அழகுக்கும் கம்பீரத்துக்கும் கவர்ச்சிக்கும் இவர் சினிமாவில் சேர்ந்து நடிக்கணும். இவர் நடிச்ச படம் நம்ம ஊரு கொட்டைக்கு வந்து நாம எல்லாரும் உள்ள உட்காந்து பார்க்கணும். இந்த கருப்பு தங்கம் நம்ம கிராமத்திலே இருந்து மங்கி போடக்கூடாது. இவர் மெட்ராஸுக்கு போய் சொக்கத்தங்கமா பிரகாசிக்கணும்னு உங்களுடைய சார்பில் நான் மனப்பூர்வமா வாழ்கிறேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை பட மாட்டார். உள்ளவரை ஒரு துன்பம் இல்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். நான் ஆணையிட்டார். அம்மா நீ ஆணையிட்டுமா? என்னடா சொல்ற? நான் முடிவு பண்ணிட்டேன். என்னன்னு? மட்ராஸ் போய் பெரிய நடிகனாகணும் வந்து. ராஜா என் வயித்துல பால வாத்தடா, நானும் அததான்டா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ தெருக்கூத்துல நடிச்சத பார்த்து அப்படியே மெய் மறந்துட்டோம் போ. நீ உடனே மெட்ராஸ் கிளம்பு. தெருவுக்கு போனோம், அதுக்கே ஏற்பாடு பண்ணிட்டேன்டா. ஐயோ நீ குடுத்து வச்சவன்டா அம்மானா? இது அம்மா, நீ ஒரு புதுமையான அம்மா. அம்மா முத்தப்பனே வணக்கம். வா ராஜா வா. நேத்து கள்ளப்பாட்டுல தூடுமா ஒரு பய கிடையாது. எல்லாம் உங்க பெரியவங்க ஆசீர்வாதம். வாழ்க வாழ்க வாழ்க. அண்ணே நான் மட்ராஸ்க்கு சினிமால நடிக்க போயிட்டு இருக்கேன், டவுசர் சட்டையை தச்சு கொடுங்கண்ணே. சந்தையில வாங்கினது மொத்தம் 7 கிலோ. பாத்து தேங்கண்ணே. என்ன என்ன சாதாரண டைலர் நினைச்ச? நேத்து வந்த பயல்கள் பெரிய பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் மெட்ராஸ்ல கடை வச்சிருந்தேன், எல்லா பயிலும் என் கால வந்து உழுவாங்க. என்னமோ என் தலையெழுத்து இந்த கிராமத்துல வந்து சட்டையை தச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே அசையாம நில்லு, அளவெடுக்கிறேன். தூக்கு. என்ன வீடா கட்டுறீங்க? சத்தம் போடக்கூடாது. இறக்கு 52. அப்படியே நில்லு. நான் தச்சு கொடுக்க ட்ரவுசரை போட்டு மெட்ராஸுக்கு போ. ஒரு பயம் முகத்தை பார்க்க மாட்டான், உன் ட்ரவுசரையே பார்ப்பான். பாத்தியாடா, பட்டத்துல பொண்ணுங்களை நம்மளே பாக்குறாங்க. ஹீரோடா ஹீரோ. டெய்லர் முத்தப்பண்ணன் சொன்ன ஞாபகம் இல்ல? நான் தைச்சு கொடுக்குற டவுசரை போட்டுட்டு போ, உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்க, உன் டவுசரே பாப்பாங்கன்னு. அதான் அண்ணன் முதலாளிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அண்ணன் வந்த விஷயம் முதலாளிக்கு தெரிஞ்சது வச்சுக்கோ, அவரே இங்க வந்து வரவேற்பார். எதுக்கு அனாவசியமா அவருக்கு சிரமம் கொடுக்கறது? நாங்களே உள்ள வந்துட்டோம் சார். முதலாளிக்கு வேண்டியவர்னு சொல்றீங்க, நடந்து போ. அதோ கார். அது எங்க கார்? கார்ல பெட்ரோல் இல்லன்னு டிரைவர் பெட்ரோல் வாங்க அமிச்சிருக்கோம். அவன் வந்து உள்ள விட்டுறேன். ரைட் சார். முதலாளி கிட்ட உன்ன பத்தி சொல்றேன். இந்தியா கேட்ல வேலை வாங்கி தரோம். ஆமா, ஊர்ல உனக்கு எவ்வளவு சொத்து இருக்கு? சும்மா நான் சொல்றேன், அப்பதான் உனக்கு வேஷம் கிடைக்கும். 100 ஏக்கர் ரஞ்ச, 500 ஏக்கர் புஞ்ச, 1000 மாடுகள் இருக்கிற பண்ணை, 3000 தென்னைகள் இருக்கிற தோப்பு, 5000 பம்பு, 7000 சம்பு. அவ்வளவு சொத்து ஒண்ணுதா? அப்ப நீ தான் ஹீரோ? அதெல்லாம் எந்த? அப்ப நீ தான் ஹீரோ. நீ நடிக்கிறதுக்கு 3 லட்சம் ரூபா. ராஜா, மொத படத்திலே 3 லட்சம் ரூபா வாங்குற மொத ஹீரோ நீ தான். ராஜா ராஜா தி ராஜன் இந்த ராஜா. கூஜா தூக்காதே நீ இங்க கூஜா. சும்மாரா டேட் சார், கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா. சொல்றதை கேளுப்பா. நீ நடிக்கிறதுக்கு 3 லட்சம் ரூபா பணம் எங்களுக்கு கொடுத்தீன்னா அதை வச்சு நாங்க பூஜை போட்டு படத்தை ஆரம்பிப்போம். ஒரு புதுமுகத்த ஹீரோனா செலக்ட் பண்ணிருக்கோம், அது நடிக்கிறதுக்கு எங்களுக்கு 1 லட்சம் ரூபா பணம் கொடுத்துருக்கு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேரத்துக்கு இவர்கிட்ட 10,000 ரூபாய் கொடுத்துருக்கேன், உங்ககிட்ட 3 லட்சம் ரூபாய் வாங்க முடுவாரா? எப்ப பணம் வருது? தம்பி முதலாளி, நான்
நான் சொல்றதை நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. நான் இந்த புதுமுகங்களை எல்லாம் வச்சு படம் எடுக்கிறது இல்லை. இன்னைக்கு சினிமா உலகம் இருக்கிற நிலைமையில அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்துக்கிட்டு பண்றவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இதை நம்பி தினம் நூத்துக்கணக்கான பேர் ஹீரோவா நடிக்கணும்னு புறப்பட்டு வந்துடுறீங்க. முதலாளி, நான் ஒண்ணு சொன்ன தப்பா நினைக்க மாட்டீங்களே? நினைக்க மாட்டேன், சொல்லு. அப்படி வந்தவங்க தானே இப்ப பெரிய நடிகர்களா இருக்காங்க. புதுமுகங்களா வந்துதானே பழைய முகங்க ஆயிருக்காங்க. இருந்தாலும் அனுபவம் வேணுமே. முதலாளி, நான் இன்னொன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? தப்பாலாம் நினைக்க மாட்டேன், சொல்லு. பொண்ணு கொடுக்கற மாமனார் மாப்பிள்ளைய கூப்பிட்டு, மாப்பிள்ளைய உனக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கா அப்படி கேட்டா பொண்ணு கொடுக்கறாங்க. படிப்படியா கத்துக்க வேண்டியதுதான். ஹலோ, நீ நடிக்க வேணாம், வசனம் எழுது. ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, ஓஹோன்னு வந்துடுறேன். வாஸ்தவம் தான், ஆனா அந்த மாதிரி வாய்ப்பு ஆயிரத்துல ஒருத்தர் லட்சத்துல ஒருத்தருக்கு தானப்பா கிடைக்குது. இவர் அந்த லட்சத்துல ஒருத்தர். இந்தாங்கப்பா, இந்த வீட்டுலதான் ஒரு போர்ஷன் காலி ஆயிருக்கு. வீட்டுக்காரங்க இப்படின்னு எனக்கு தெரியாது. ஏதாவது கடையில் வேலை செய்யறேன்னு சொல்லுங்க. ஏன்னா சினிமா சம்பந்தப்பட்டவங்களா இருந்தா மெட்ராஸ்ல வீடு வாடகைக்கு தரமாட்டாங்க. ஏன் ஊத்தாடி பசங்கன்னு? யோ போயா, கூத்தாடிக்கு தான் கோட்டையே புடிச்சாங்க. போயா போயா வாயா. கூத்தாடி பசங்க என்ன தொழில் செய்யறோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி வாழ்றோங்கிறதா முக்கியம். ஜவுளி கடையில வேலை செய்றீங்களா? என்ன சம்பளம்? அத ரெண்டு பேருக்கும் சேர்த்து மாசம் 500 ரூபா, 800 ரூபீஸ். அவ்வளவுதானா? வாடகை 200 ரூபா, அட்வான்ஸ் 1000 ரூபா. எப்படி கொடுப்பீங்க? அப்படியே கொடுத்தாலும் மத்த செலவுக்கு பயப்படாதீங்க. லெட்டர் போட்டா எங்க அம்மா இவங்க அம்மா டான்னு பணம் அமைச்சிருவாங்க. அவ்வளவு வசதியா? இதுதான் என் பொண்ணு சுமதி, குரு சிஷ்ய. அழகான பொண்ணு பார்த்தா நின்றுடுவானே. வணக்கம் சொல்லு. அங்க அம்மாடே, நடிகர் முத்துராமன் சார் இருந்தாரு, அந்த போர்ஷனை இவங்களுக்கு காட்டு. நடிகர் போர்ஷன்ல தங்க போறோம். வாங்க வாங்க. எங்க உண்மையிலேயே நடிகர் முத்துராமன் இங்கதான் இருந்தாரா? ஆமாங்க, மாடியில தான் இருந்தாரு. பாத்தியா? அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கு 4 ஸ்டார் வீடுன்னு பேரு. 4 ஸ்டாரா? அதுனங்க 5 ஸ்டார் ஹோட்டல் தான் கேள்விப்பட்டிருக்கோம். வீட்டுக்கு 4 ஸ்டாரு? எங்க வீட்டுக்கு அந்த பெருமை உண்டு. நீங்க இருக்க போறது நடிகர் முத்துராமன் இருந்த போர்ஷன். அதுவும் அந்த போர்ஷன்ல தான் நடிகர் ஜெய்சங்கர் இருந்தாரு. இந்த போர்ஷன்ல ஹிந்தி நடிகர் ரேகா சின்ன வயசுல குடும்பத்தோட இருந்தாங்க. இவங்க எல்லாம் ஓடி ஓடி விளையாண்டு. போர்ஷன்ல நாகேஷ் இருந்தாரு. இன்னும் ஒரே ஒருத்தர் இந்த வீட்டுல தங்கி பெரிய ஸ்டார் ஆயிட்டாருன்னா இந்த வீட்டுக்கு 5 ஸ்டார் வீடுன்னு பெருமை கிடைச்சிடும். எங்க உங்க வாய் முகூர்த்தம் வலிக்கட்டுங்க. வாங்க மேல போலாம். பாத்து வாங்க. ஐ கணரு, இதுதான் உங்க போர்ஷன். முத்துராமன் சார் வாழ்ந்த வீடுரா? எங்க இந்த இடத்தை பாக்கும்போது புல்ல அரிக்குதுங்க. படுத்து பாருங்க எப்படி அரிக்கும் தெரியுமா? அரிக்குமா? இருக்கும். அப்போ நான் ஹாஸ்பிடலுக்கு புறப்படுறேன். உடம்பு சரியில்லையா? என்ன ஆச்சுமா? நான் ஒரு நர்ஸுங்க. ஓ, அப்போ ஒரு உடம்பு சரியில்லைன்னா அப்பப்போ கை காட்டலாம். ஏதாவது தேவைன்னா அப்பா கிட்ட கேளுங்க. ஏதாவது தேவைன்னா அப்பா கிட்ட கேக்குறதா? ஏ உங்ககிட்ட கேட்க கூடாதா? இந்த காலத்து பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியாது.